எல்லாரும் இருக்கீங்க அலகமதுலா நாங்களும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் சகர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நான் ரொட்டீன் பிளாக ஷேர் பண்ணியிருக்கேன் சேர்த்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால என்னுடைய டைமை நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே நீங்கள் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த ரெசிபியும் நான் டீடைலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு எட்டு மணி போல் தான் நான் வளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன் என்ன செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு அதனால ஆசையிட்ட தான் மெனு கேட்டிருந்தேன் ஆசிரம் கண்டினியூவாக நோன்பு வச்சுட்டு வருது மாஷாலா ஸோ அவனையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீனே இன்னைக்கு மெனு சொல்லு சக இஃப்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆசிட்ட எப்போ கேட்டாலுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் சொல்லுவான் இன்றைக்கி வந்து பலாசுறு தால்ச்சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கேட்டிருந்தான் தால்ச்சாங்கும் போதே கொஞ்சம் யோசிச்சு தான் வச்சேன் என்ன ஒன்று ஒன்று காய்கறி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா தால்ச்சா அது பாட்டு வந்துடும் சும்மா நல்லா இருந்தாலும் எடுப்பட்டுறோமா ஸோ ஒன்று ஒன்று தான் போட்டு வச்சேன் அப்படியே குக்கர் ஃபுல்லாக வந்துருச்சு ம் சரி எப்படியாவது காலி பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு அதான் வச்சுருந்தேன் மட்டன் தால்ச்சா வச்சுருந்தேன் அப்புறம் இன்ஸ்டண்டாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் ரெடி பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தேன் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது நம்ம வறுத்து அந்த மாதிரிலாம் அரைக்கணும் அப்படின்னு தேவையில்லை ஆல்ரெடி நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு இது எல்லாத்தையுமே மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதில் பாதி அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதுலையே மற்ற பொருளாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் உப்புலாம் கரெக்டாக தெரியும்ல மற்ற மசாலாலாம் கரெக்டாக தான் இருக்கும் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சா எடுப்போம் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த பொருளை கொஞ்சம் ஏற்றியோ இல்லை இறக்கியோ சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு காஷ்மீர் தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல கலர் கொடுக்கும் இதில் வந்து கரம் மசாலாவை தவிர மற்ற எல்லா பொருளுமே நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு நைஸாக அறப்படாது ஸோ இதுவுமே வந்து நல்லது தானே நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு தானே செஞ்சுருக்கோம் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எலுமிச்சை பழசாறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்பட்டா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாலே போதும் மிளகு தூள் கூட நான் வறுத்து தூள் பண்ணி தான் வீட்டில் வச்சுருப்பேன் ஸோ செம்ம சூப்பராக கரெக்டான அளவில் இருந்துச்சு நீங்கள் இதில் பாதி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் அப்படி தான் செஞ்சேன் ஸோ அதோட பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பலாசோருக்குமே தாளித்து ரைஸ் குக்கரில் போட்டுட்டு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன் சகரில் செய்யலாமா அப்படின்னு யோசித்தேன் தூங்கிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் எப்போதுமே சோர் வந்து நைட்டில் தான் ஆக்குறது ஹாட் பாக்ஸில் வச்சுட்டா சூடாக தான் இருக்கும் கடைசி நேரத்தில் தான் ஆக்குவேன் அதோட பாதாம் மிக்ஸ் பவுடர் போட்டு குடிச்சிட்டு படுத்துருவேன் கரெக்டாக வந்து ரெண்டு மணிக்கு அலாரம் வைப்பேன் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே தான் எழுந்திரிப்பேன் ஃப்ரீசர்லேருந்து சிக்கன் எடுத்து கூலிங் போகிறதுக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நானும் தகஜ தொழுதுட்டு குரான் ஓதுவேன் எனக்கு இந்த டைமில் ஓதுறதுக்கு ரொம்ப வசதியாக ரிலாக்ஸாக இருக்கும் நிறையா ஓதுகிற மாதிரி இருக்கும் மூணு இருபது வரைக்கும் ஓதுவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிக்கனோ இல்லைன்னா மீன்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் சகரில் தான் செய்வேனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து நான் சிக்கனில் வந்து கார்ன்ஃப்ளாரோ எதுவுமே சேர்க்கவே இல்லை ஸோ அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு மசாலா நிஜமாக சொல்கிறேன் மஸ்ட்டு ட்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுவீங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் நமக்கு உப்பு காரம்லாம் கூட போகமா குறைச்ச போகமா அப்படிங்கிற பயமே தேவையில்லை நாளைக்கு மதியானம் வருஷாமுக்கு ஃப்ரை பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் தனியாக எடுத்து வச்சிருவேன் தாதிச்சாவும் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு நைட்டு இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சூடு பண்ணால் கெட்டியாக போயிடும்ல நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது தான் ஃபஸ்ட் டைமாக சகருக்கு வந்து நான் பலாசோர் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மற்ற நாள்லாம் வந்து வெறிஞ்சோறு இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு இதெல்லாம் கூட பெரிய வேலையாக இருக்காது இதுக்கப்புறம் போய் எழுப்புறது தான் பெரிய வேலையாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நான் அம்மாவை தான் நினச்சி பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு அம்மா தான் வந்து எல்லாரையும் எழுப்பி இருப்பாங்க ஸோ இப்போ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இங்கே அந்த மாதிரில நாலு அஞ்சுக்கு சகர் முடியுது ஸோ அதோட ஒரு டீ காஃபி குடிக்கலான்னு பாலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் திரும்பினா அப்படியே பொங்கி ஊற்றிடுச்சு சரி அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதோட அந்த சாவை காலி பண்ணணுமே அதனால நம்ம ரமணான் ப்ரீ ப்ரிப்பரேஷனில் நான் காட்டியிருப்பேன்ல மல்டிகிரைன் மிக்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ஊற போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன் ஏன்னா இப்போ சகரில் நான் ஊற போட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு பத்து பதினோரு மணி போல் காலை நேரத்தில் அரைச்சி வச்சிருவேன் இன்னைக்கு இஃப்தாருக்கு அப்புறம் லைட்டாக இட்லி சுட்டுட்டு எடுத்து வச்சுருந்தேன் தால்ச்சா தால்ச்சா காலி ஆகிடும் அப்புறம் ஏன்னா சமைக்கிறதை விட ஒவ்வொரு பொருளும் காலி பண்ணுறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கு இந்த மல்டிகிரைன் மிக்ஸ்லாம் நான் ஏழு பொருள் சேர்த்து வச்சிருக்கேன் இதை எப்படி ரெடி பண்ணணும் ஊறப்படணுங்கிறத ரம்லான் ப்ரீ ப்ரிப்ரேஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பசர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஓதுவேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் போய் படுத்தேன் அப்படின்னா காலையில் ஒம்பது பத்து மணி தான் எந்திரிக்கிறது ஏன்னா இந்த நேரம்தான் கொஞ்சம் நல்லா தூங்குற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்குமே இங்கே அந்த மாதிரி ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம மற்ற நாட்களில் செய்கிற வேலையிலேருந்து ரமணான் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வளமையாக செய்கிற வேலை எல்லாமே அந்த டைமிங்லேருந்து அப்படியே மாறி போயிருக்கோம் எனக்கெலாம் வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி வரையும் நேரமே ஓடாது ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு பார்க்காம இருக்கிறோமா அதுக்கப்புறம் இஃப்தா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுக்கும் போது நேரம் போகிற மாதிரி தோணும் சோ நம்ம பொதுவா சமைக்கிறதுக்கும் ரமலானல சமைக்கிறதுக்கும் அதான் வித்தியாசம் அந்த நேரத்துக்குள்ள செய்யணும் ஆனா ரொம்ப பெருசா நிறையா தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது ஒரு வடையே சுட்டா கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அந்த நோன்பு திறக்கிற நேரத்துல அது பெருசா தெரியிறதுனால நம்மளை ஒரு பெரிய செஃப் மாதிரி பார்ப்பாங்க ஸோ சிம்பிளாவே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று செஞ்சா கூட கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சுட்டா நமக்கு அந்த நேரத்துல டென்ஷன் இல்லாம வேலையை முடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்காக செய்யற சின்ன சின்ன வேலைகள் கூட நமக்கு நல்ல அமல்கள் தான் ஊற வச்சுருந்த மல்டிகிரெயின் மிக்ஸியுமே வந்து ஒரு பத்தரை மணி போல் அரைச்சிட்டா நைட்டுக்கு புளிச்சு வந்துடும் இட்லி சுட்டு தால்ச்சா வச்சு காலி பண்ணிடலாம் ஸோ சின்ன சின்ன வேலைகள் தான் பிரித்து பிரித்து ஒவ்வொரு நாளாக வீட்டு வேலை கிச்சன் வேலைலாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் செய்கிறது அதுக்கப்புறம் அதிகமாக வேலையே இருக்காது பெருசாக ஸோ ரிலாக்ஸாக ஓதுறதுக்கும் வசதியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் காலையில் ஓதிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் நான் இஃப்தார் வேலையை ஆரம்பிப்பேன் இன்றைக்கி வந்து ஆசிர வந்து பீஸா தான் கேட்டுருந்துச்சு பீஸா பண்ணுறதுக்காக தான் நான் ஈஸ்ட்டுமே வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா பீஸா வந்து நான் பண்ணும்போதும் நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பீஸா பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்டன் சொல்லிட்டு இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கிது தான் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஆவி பறக்குற மாதிரி இருக்கு இல்லையா அதுலேயே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சூடு இருக்கும்போதே நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த ஆவிலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருக்கணும் நல்லா வெது வெதுப்பான சூடாக இருக்கக்கூடாது நம்ம கை தொட்டு பார்த்தா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அந்த சூடு இருக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துருக்கேன் ஈஸ்ட் பழசாக இருந்தாலும் நமக்கு பொங்கி வராது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்தால் தான் நமக்கு அந்த பீஸாவோட பேஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நான் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா வெளியில் வாங்கி சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அந்த டேஸ்ட்டு தெரியாது கோதுமை மாவுலேயும் செய்யலாம் அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெளியில் வாங்கி கொடுக்கலல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தானே செஞ்சு கொடுக்குறோம் என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறோம் சரி அப்படியே ஒரிஜினலாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு பீஸா வீட்லேயே செய்யலாம் இந்த மாதிரி ஈஸ்ட் வந்து பொங்கி வரணும் வந்ததுக்கு அப்புறமா மாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறலாம் இந்த அளவு மாவுக்கு வந்து ரெண்டு பீஸா தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு நான் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ கப் அளவுக்கு ஈஸ்ட் வந்து கலந்து வச்சிருந்தோமா அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கையில் வந்து மாவு ஒட்டுற மாதிரி இருக்கணும் நல்லா கெட்டியாக அழுத்தமாக மாவு பிசையக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும்னு சொல்லுவோம்ல ஓரளவு மாவு திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா அந்த பேஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் மாவு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தன்மை வந்து மாறி போய் கையில் ஒட்டுற மாதிரி வளவளப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பட்டர் மாவு எல்லாம் ஒன்றும் சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா பட்டர் இந்த மாதிரி தடவிட்டு பொங்கி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்துலாம் பார்க்கக்கூடாது ஏன்னா நான் அந்த தப்பை செஞ்சுருக்கேன் அது அப்படியே மூடி வச்சுருந்தா தான் நமக்கு நல்ல பொங்கி வரும் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு மூணு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் அதிகமாக தேவையில்லை தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நான் காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா எடுக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு அளவுக்கு இந்த அளவு வெங்காயம் தக்காளிக்கு பத்து பன்னெண்டு நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ அதோட ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகா பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி தக்காளி இந்த மாதிரி பாதி பாதியாக குண்டு குண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எதுக்குன்னு சொல்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டாக பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி தக்காளி வந்து அந்த தோல் பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்து மூடி வைங்க சரியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்டவ் சிம்லேயே வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த தக்காளியை லைட்டாக ஒரு ஒரு குத்து குத்தி விட்டுட்டு எடுக்கும்போது அந்த தோல் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நம்ம சாஸ் செஞ்சோம்னா அந்த சாஸ் வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்காக தக்காளி தனியாக பாயில் பண்ணி செய்யணும் அப்படின்லாம் தேவை ஸோ இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க அதுவுமே பர்ஃபெக்டாக வரும் நான் ஒரு இடிக்கி மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுக்கும்போதே தோல் அழகாக வந்துருச்சு அப்படி இல்லை உங்கள்கிட்டனா ஒரு கத்தியோ இல்லைனா ஒரு ஃபோக்கோ வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அழகா தோல் வந்துடும் ஸோ இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ தக்காளியை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுருங்க அது ஏற்கனவே வெந்திருக்கோமா ஈஸியாக மசிச்சிடலாம் அதோட பீஸா சீசனிங்க்கு ஒரிகானம் இருக்குது இல்லையா அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அதுதான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தேவையில்லை ஏன்னா நம்ம வர மிளகாய் போட்டு வதக்கி இருக்கோம்ல அதனால் தேவையில்லை கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் செய்கிற தக்காளி சட்னி மாதிரி தான் அந்த ஒரிகானெல்லாம் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து அரைக்கணும் ஏன்னா பீஸா சாஸில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் காஷ்மீர் மிளகாய் போட்டு அரைச்சா நல்லா ரெட் கலரில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வத்த விட்டால் திக்னஸாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் வேணும்னா அந்த மாதிரி ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு செஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து செய்யலை சும்மா அரைச்சி மட்டும்தான் வச்சுருக்கேன் பீஸா மேலே இருக்கிற அந்த டாப்பிங்ஸ் வந்து நம்ம எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் சிக்கன்லையோ இல்லை மஷ்ரூம் இல்லைனா பன்னீர் எது வேணுமோ நம்ம சாய்ஸ் தான் நான் நேற்றையே கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு இங்கே சிக்கன் பீஸானால் ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எலுமிச்ச பழசாறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த போன்லெஸ் சிக்கனையுமே வந்து நல்லா மசாலா தடவி வச்சுட்டேன் ஸோ அதுவுமே அப்படியே இருக்கட்டும் இஃப்தார் நேரத்துக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி மாவு பிணைஞ்சிங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் புளிச்சு வந்துடும் பீசா செய்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இடையில பீஸா சாஸுமே செஞ்சு வச்சிடலாம் அதிக நேரம் இருந்தால் மாவு ரொம்ப புளிச்சிடும் ஸோ போன விளாகில் கேட்டிருந்தேன் யார் யார் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க வெயில் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் இங்கேயும் செம்ம வெயில் தான் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இங்கேயுமே வெயிலாக தான் இருக்குது இன்னமும் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது ஸோ இன்னைக்கு வந்து லெமன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் லெமன் ஜூஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் போடலாம் புதினாலாம் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி வெள்ளரிக்காய் சேர்த்து போடலாம் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே பிடிக்காது பிளைனாக தான் பிடிக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த விதை அந்த பல்ப்பு மாதிரி இருக்கும்ல அது எல்லாத்தையும் வடிகட்டி கொடுத்தா தான் குடிப்பாங்க இன்றைக்கி லெமன் ஜூஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அது மட்டும்தான் போட்டிருந்தேன் குடிக்கிற டைமில் வந்து பாதாம் பிசுன்னு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் சிக்கன்லாம் கூட முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்ம பீஸா பண்ணும் போது எப்படியோ சூடாக தான் இருக்கும் அதனால் முன்னாடியே பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதோடய சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன்மே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டால் நமக்கு கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஓவன் இல்லாமல் பீஸா பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தடில் செய்யலாம் ஒன்று வந்து பேக்கிங் மெத்தடில் செய்யலாம் இன்னொன்று நம்ம பேனில் வச்சு செய்கிறது நான் ரெண்டுமே இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ பேக்கிங் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடாயோ இல்லைனா இந்த மாதிரி குக்கர் கூட எடுத்துக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுக்காதீங்க அலுமினியம் அப்படின்னா ஓகே இப்போ அலுமினியம் குக்கர் அப்படின்னா நமக்கு கனமாக இருக்கும் சூடு எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும் இதுவே அலுமினியம் கடாய் எடுத்திங்கனாலும் பரவாயில்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் உப்பு போட்டு பேக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் வந்து கருப்பு கலரில் மாறிடுது ஸோ அப்புறம் யாராவது ட்ரை பண்ணிவிட்டு என்ன திட்டக்கூடாதுல்ல அது மூடி போட்டு வச்சாலுமே இந்த மாதிரி தான் ஆயிடுது நான் இந்த ஸ்டாண்டுமே பேக்கிங்க்கு யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு ஸோ தான் முன்னாடியே சொல்லிட்டேன் குக்கரோ கடாயோ ரெண்டுக்குமே ஒரே மெத்தடு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து அஞ்சு லிட்டரு குக்கர் எடுத்திருக்கேன் உப்பு தூள் உப்பு இருக்கு இல்லையா ஏற்கனவே பேக்கிங்க்கு யூஸ் பண்ணினது இதை வந்து நம்ம மறுபடியும் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் எத்தனை தடவை வேணும்னாலும் பேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உள்ளே அந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதோட குக்கர் மூடியில கேஸ் கேட்டும் விசிலும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ரெண்டையுமே எடுத்துட்டு மூடி போட்டுருங்க இதுவே கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேம் இதே மாதிரி உப்பு போட்டுட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிருங்க மூடிக்கு வெளியில் ஆவி வராத மாதிரி கடாய் மூடிக்கோங்க இல்லைனா குக்கர் இருந்தாலும் நீங்கள் அலுமினியம் குக்கரே எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே சூடு வரட்டும் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி நமக்கு வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருந்தா அந்த பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஈஸ்ட்டு சேர்க்குறதே தான் சீக்கிரமே மாவு பொங்கி தான் சேம் இதே மெத்தட்லேயே நீங்கள் ஷவர்மாக்குமே வந்து மாவு பிசைஞ்சு ஷவர்மா செய்யலாம் ஈஸ்ட்டு சேர்க்காமலும் ஷவர்மா பீஸாலாம் செய்யலாம் இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதுவுமே வந்து ஒரு வீடியோவில் ஷவர்மா செஞ்சு ஷேர் பண்ணுறேன் ஸோ லைட்டாக வந்து மாவு போட்டு திரட்டியிருக்கேன் ஏன்னா ரொம்ப வந்து அந்த ஸ்டிக்கியாக இருந்துச்சு ரொம்ப மாவு போட தேவையில்லை லைட்டாக போட்டு திரட்டினா போதும் வெடிப்பு இல்லாத மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் ரெண்டு பீஸா பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா குக்கரில் வச்சு பேக்கிங் மெத்தடில் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி அலுமினியம் தட்டு எடுத்திருக்கேன் ரைஸ் குக்கரில் அடியில் போடுவோம்ல அந்த தட்டில் சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறதுனால நான் அதையே எடுத்திருக்கேன் அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாதாரண அலுமினியம் தட்டு எடுக்கலாம் ஏன்னா சோறு வடிப்போம்ல அந்த மூடி கூட தாராளமாக எடுக்கலாம் அதுக்கு பேர் என்ன கண்ணா கண்ணால் மூடின்னு நினைக்கிறேன் அப்படி தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மூடி இருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை நார்மலாக ஒரு அலுமினியம் தட்டு எடுத்துக்கோங்க ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுக்க வேணாம் பேக்கிங் ட்ரே இருந்தால் நீங்கள் பேக்கிங் ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லைனா வந்து ஒரு பேக்கிங் பேப்பர்லேயோ லைட்டாக எண்ணெய் தடவி அந்த தட்டுக்கு மேலே போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் அந்த பேஸ் வந்து தட்டியிருக்கேன் ஆக்சுவலாக அந்த வீடியோ எங்கே இருக்குன்னே தெரியல மிஸ் ஆகிருச்சு ரொம்ப சாரி சும்மா கையால் தான் திரட்டி விட்டேன் அந்த ரோல்லாம் பண்ணி செய்யலை அதுக்கு மேலே லைட்டாக ஃபோக்கு வச்சு குத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸும் நான் பேஸிலே வந்து அதிகமான சீஸ் வந்து சேர்த்துட்டேன் தட்டுலேயே வச்சு மாவு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஓரப்பகுதி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரியும் நடுவுலலாம் கொஞ்சம் மெலிஸாக இருக்கிற மாதிரியும் தேய்ச்சிக்கோங்க சாஸ் வச்சு அப்புறம் சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் அப்புறம் வெங்காயம் கேப்சிகம் அதோடு உங்ககிட்ட ஆலிவ்ஸ்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்மளாம் அது வாங்கியும் பழக்கம் இல்லை நான்லாம் சேர்த்ததே இல்லை ஸோ பிள்ளைங்களுக்கு இதுவே பிடிக்கும் அதனால் இதான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்க்கலை ஏன்னா அர்ஷானுக்கு வந்து ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டான் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரிகானை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருலாம் எனக்கு செஞ்சுட்ருக்கும் போது ஒன்றும் தெரியல இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தான் யோசிக்கிறேன் மேலே கொஞ்சம் கூட சீஸ் சேர்த்துருக்கலாமே அப்படின்னு நான் பேஸ்லேயும் நிறையா சேர்த்ததுனால அந்த டைமில் எனக்கு தோணலை ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இப்போ குக்கர் வந்து நல்ல சூடாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அரிப்பு கரண்டியில் வந்து அடியில் பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர் உள்ளே வைங்க இல்லைனா கை சுட்டுக்கிட்றோம் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க செய்யக்கூடாது இன்னொரு தப்பு இடையில இடையில திறந்து பார்க்கவே கூடாது அப்புறம் உள்ளே உள்ள ஹீட்டு ஃபுல்லாக நமக்கு வெளியில் போயிடும் அப்புறம் திரும்ப சூடு நின்று பேக்காக டைம் ஆகும் அது எவ்வளோ நேரத்தில் பேக்காகி வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேன் பீஸாவுக்கு வந்து பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பீஸா பேஸ் வந்து நான் இதே மாதிரி தான் அந்த தட்டுக்குமே கை வச்சு செஞ்சேன் பேனில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெலீஸாகவே திரட்டிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஸோ பட்டர் பேப்பர் வந்து ஆப்ஷனல் தான் அவங்களுக்கு வேணும்னா வைக்கலாம் இல்லைனா வந்து பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம் சேம் நம்ம ஃபஸ்ட்டு பீஸாக்கு எப்படி பண்ணணுமோ மாதிரி ஒரு ஃபோக் வச்சு கூத்திட்டு பீஸா சாஸ் அப்புறம் சீஸ் வச்சுட்டு நமக்கு மேலே வந்து டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அடியில் ஒரு தோசைக்கல் வச்சிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வைக்கணும் கண்டிப்பாக தோசைக்கல் அடியில் வைக்கணும் வெளியே வாங்குறதுல கூட சிக்கன்லாம் கம்மியாக தான் சேர்த்துருப்பாங்க நம்ம வீட்லேயே செய்யும் போது நல்ல பிள்ளைங்களுக்கு நிறையா சிக்கன்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ கடைசியில் வந்து ஒரிகானம் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரமாக வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சுருக்கேன் இந்த பீஸா சாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இடையில ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ ரெண்டுக்கும் உள்ள டைமிங் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் ரெண்டுமே ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்குது அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் யோசிக்கிறேன் நம்ம பீஸா மட்டும்தான் பண்ணியிருக்கோமா வேறு ஏதாவது பண்ணலாமா சட்டுன்னு செய்கிற மாதிரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கடல் பாசியும் வீட்டில் சுட்ட வடையும் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அழுகுந்தலாம் எனக்கு இந்த நேரத்தில் ஒரு திருப்தியாக இருந்துச்சு சரி பீஸாவோட சேர்த்து இன்னொன்று வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை செய்யணுங்கும் போது அந்த வேலை நமக்கு இல்லைன்னு அந்த டைமில் தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு பீஸா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம வச்சோம்ல அப்போது வச்சிட்டு நான் ஸ்டவ் சிம்மில் வச்சுருந்தேன் அதுலேருந்து கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம திரட்டுற பேஸை பொறுத்து டைமிங்காக மாறும் அதனால் ரொம்ப மொத்தமாக வந்து திரட்ட வேணாம் பேனில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டவ் சிம்மில் வச்சுருந்தோமா அதுலேருந்து எனக்கு சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆச்சு ஸ்டவ் முடிஞ்ச அளவுக்கு சிம்லையே வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு பீஸாவும் நல்லா சூப்பராக அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி வந்துருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போடாமல் செய்யலாமா பேக் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக கடாயிலையும் குக்கர்லேயும் உப்பு போடாமல் செய்யலாம் அது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதிகமாக அந்த மாதிரி செஞ்சதில்லை ஸோ இதுவே பர்ஃபெக்டாக வந்துருச்சா சரி நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பையே நான் ஃபாலோ பண்ணுறேன் பேப்பர் போட்டிருந்ததுனால நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு அப்படின்னு ஓவனில் செய்யும்போது எல்லா பக்கத்துலேருந்தும் ஹீட் வர்றதுனால பீஸா பார்க்கும்போது நல்லா செவந்து இருக்கும் ஆனால் ஸ்டவ்ல செய்யும் போது நமக்கு ஒரு சைடில் மட்டும்தான் ஹீட் வருது ஸோ அதனால் அந்த கலர் வந்து அந்தளவுக்கு வராது ஆனால் டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும் ஸோ பீஸா கட்டது இல்லைனா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் பெரிய சிஸ்டர் ஒன்று இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக கட் பண்ணலாம் ஸோ இன்னும் கூட சீஸ் நானும் போட்டிருக்கலாம் ஸோ நீங்களும் வேணும்னா நிறைய சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க பேனில் செஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த பேஸ் வச்சுருந்தோமோ இப்போ பின்பக்கம்லாம் பார்த்தா தெரியும் நல்லா செவந்து வந்திருக்கு அதே அளவில் தான் அந்த பேஸ் இருக்கும் நல்லா ஃப்ளஃபியாகலாம் வந்திருக்காது உள்ளே வெந்திருக்கும் அந்த எப்படி சு பிரெட் மாதிரி சாஃப்டாக இருக்கும் இதுவே வந்து நம்ம குக்கரில் பேக் பண்ணோம் இல்லையா அது வந்து நல்லா கேக் மாதிரி ஃப்ளஃபியாக அந்த பண்ணெலாம் வாங்கினா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் உள்ளுக்குள்ளேயுமே நல்லா வெந்து இருக்கும் ரெண்டோட பேஸ்மே வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பீஸா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் செஞ்சு கொடுக்குறத கட்டாயம் சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த விளாக் இதோட முடியுது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி என் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ